ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா. வெல்கம் டு சத்யபாலாஸ் டெம்பிள் வியூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2023 சிவராத்திரி அன்று நான் சென்ற சில சிவஸ்தலங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான முதலாவதாக சென்றது கீழே கடம்பூர் என்ற இந்த கோயிலுக்கு தான். பாருங்கள், நுழைவாயிலே கல்வெட்டு வச்சுருக்காங்க, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அவங்க வச்சுருக்காங்க. சரி, அப்போது இது பல்லவர்களோட சிற்பம். அது இதுதான் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். விநாயகரை வணங்கிட்டு அப்படியே மூலவரையும் பார்ப்போம், நந்தியை வணங்கிடுவோம். நந்தி எவ்வளோ சிறப்பாக சூப்பராக இருக்கா பாருங்கள். இவர் தான் மூலவர், ருத்ர கோடீஸ்வரர். இவர் ஒருத்தரை தரிசித்தா கோடி லிங்கத்துக்கு ஈடான தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும், பலன் கிடைக்கும். விநாயகருக்கு முன்படி இந்த இரண்டு சிலைகள் வச்சுருக்காங்க பாருங்கள். ரெண்டு பேர் சிவன் தான், ஒரு சண்டிகேஸ்வரர். இங்கே பாரு, ஆடல் வல்லான் தனது காலணியை காலாலே எடுத்து அணிகிறார். நல்லா பாருங்க, நுணுக்கமான வேலைப்பாடு, அருமையான சிலைங்க. இதை தட்டினா இரும்பு தட்டுற சவுண்டு வருதுங்க, ஒரு சிறப்பு அது. இவர் பாருங்க, இன்னொரு சிறப்பான சீஸ்வரர், மாப்பிள்ளைகீஸ்வரர். சிறு வெட்கத்துடன் மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கிறார். இந்த மாதிரி அமைப்பு வேறு எங்கேயுமே கிடைக்காது, பார்க்க முடியாது. நீங்கள் இரண்டுமே அருமையான சிலைகள் பாருங்கள், நல்லா அட்டகாசமான சிலைகள். இந்த மாதிரி எவ்வளோ சிலைகள் இந்த ஆங்கிலேய காலத்துட்டு போயிடுது இங்கேருந்து. சரி, நம்ம பிரகாசத்துக்கிட்ட வந்துட்டோம். ஒரு முறை இந்திரன் வந்து இந்த கோயிலை ரதம் மாதிரி உருவாக்கி அதில் இழுத்துட்டு போக முயற்சித்தார். அப்போது விநாயகர் மறந்தார். அதனால் விநாயகர் இந்த ரதத்தை நவகர முடியாமல் செய்தார். மனம் வருந்தி இந்த விநாயகரை வேண்ட விநாயகர் ஒரே சமயத்தில் கோடி லிங்கங்களை உருவாக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். அப்போது உருவாக்கியது தான் இந்த ருத்ர கோடீஸ்வரர் சன்னதி, அதாவது லிங்கம் இந்திரனால் உருவாக்கப்பட்டது. அவ்வளோ சிறப்பான கோயில் இது. எவ்வளோ பாருங்கள், நுணுக்கமான வேலை எவ்வளோ செஞ்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப பழமையான கோயிலுங்க இது. நிறையா சிலைகள் இங்கே இருந்தது, ஆங்கிலேய காலத்தில் திருடு போனதான் ஒன்று ஒன்றா கிடச்சிட்ருக்கு. பொன்னியின் செல்வனுடைய சிறப்பு இங்கே நிறையவே நடந்திருக்கு. நம்ம இன்னொரு வீடியோவில் பகலில் வந்து இன்னும் நல்லா விரிவாக பார்ப்போம் இந்த கோயிலை பற்றி. இது குரு பகவான். இங்கே நிறையா சிலையை தட்டினா இரும்பு தட்டுற சவுண்டே அந்த ஓசையாக வருது பாருங்கள். அட்டகாசமான கோயிலுங்க அது. இந்த கோயில் திறந்திருக்கிற வேலை காலை 6 முதல் 11 மணி வரை மற்றும் மாலை 5 முதல் 7 மணி வரை. இத்தலம் உத்தம ஜோதி சதுர்வேத மங்கலம் என்று அழைக்கப்பட்டது உள்ளது. இங்கே உள்ள கல்வெட்டுகள் அது பற்றி தெரிவிக்கின்றன. காரைக்கால் அம்மையார் தலைகளாக செல்லும் சிற்பம், கண்ணப்ப நாயன சிற்பம், சண்டிகேசர் சிற்பம், தாடக சிவனை வழிபடும் சிற்பம் இங்கு உள்ளன. பார்ப்போம் அடுத்த கோயிலில் போகிறோம். இது மேல கடம்பூர்னு அடுத்த கோயில். இது சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். தேர் வடிவ இக்கோயில் முதலாம் குலோத்துங்க சோழனால் கிபி 1113 43 ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. காவிரி வடக்கரியில் அமைந்த 34வது தேவார தலம் ஆகும் இது. வாங்க, விநாயகரை விண்ணப்பிட்டு உள்ள போகலாம். இந்த கோயில் வந்து நிறைய சிறப்பு இருக்குங்க. சிவனோட குடும்ப கோயில்னு சொல்லலாம். சிவன், முருகர், விநாயகர், பார்வதி தேவியார் ஆகிய அனைவருக்கும் ஒவ்வொரு சிறப்பும் இந்த கோயிலில் அமையப்பட்டது. அட்டகாசமான கோயில் இதுவும். ஒரு வாட்டி நம்ம பகலில் வந்து பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். இங்கே சுண்டல் தராங்க, இங்கே வாங்கிட்டு போகலாம். இந்த கோயில் வந்து சுமார் 1000 ஆண்டுகள் பழமையானது. தசபுஜ ரிஷிப தாண்டவ மூர்த்தி பிரதோஷ நேரத்தில் மட்டுமே இக்கோயில் தரிசனம். நம்ம கோயில் பிரகாரத்துக்கு வந்துட்டோம். வெறும் ஆரவாரத்துடன் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. இது பாருங்கள், மூலவருடைய இது எப்படி இருக்கு பாருங்கள். அப்படியே தேவர் வடிவில் இருக்குது பாருங்கள்.
நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்திரன் வந்து இந்த கோயிலை இழுத்துட்டு போகிறப்ப விநாயகரை தடுத்து அந்த லிங்கத்தை உருவாக்கின உடனே தான் விட்டார். அந்த மாதிரி ஒரு அமைப்பான கோயிலுங்க இது. எவ்வளோ சிற்ப வேலைப்பாடு இருக்குது பாருங்கள். ஒரு அடிக்கு நவரும்போதே எவ்வளோ சிற்பம் கண்ணுக்கு தெரிகிறது. நல்லா அட்டகாசமான கோயில். இதுவும் பகலில் வந்தால் இன்னும் நல்ல தெளிவான வியூ நமக்கு கிடைக்கும். இதை பற்றி கோயிலை பற்றி விரிவான வீடியோவை இன்னொரு வாட்டி போடுறேன். சரி வாங்க. இது ஆரவார விநாயகர். ஏன்னா இந்திரனை எடுத்துகிட்டு போக விடாமலே ஆரவாரம் பண்ணிய விநாயகர்தால் அவர் பேர் ஆரவார விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கே பாருங்கள், நாட்டியம் நடைபெறுகிறது. நம்ம சில நேரம் இருந்து விட்டு போகலாம் நாட்டியத்தை கண்காண. இது முருகர், காவியதேவி, நால்வர், சரஸ்வதி, சிவன், வனதுர்க்கை, மகாலட்சுமி ஆகியோரை தரிசிக்கலாம். நன்றா பாருங்கள். இது தல தீர்த்தம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.